தாய்களும் எல்லோரு கோணாக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சில தத்துவங்களை வந்து பார்க்க போகிறோம். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தவறாக நினைப்பவங்களை வந்து நம்ம எதை சொன்னாலும் அவங்க வந்து தப்பாக தான் நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதே வந்து வேஸ்ட்டு. நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறதோட அமைதியாக வந்து ஒதுங்கி விடுறது தான் வந்து நல்லது. நல்ல எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்க வர யாருடைய வந்து கவனிப்பு தேவையில்லை. அதனால் கெட்டவங்க சகாசம் எனக்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விலகி இருக்கிறது வந்து நல்லது. எண்ணம் பார்த்திங்கன்னா அதுதான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிப்போம். இந்த நம்பிக்கையோடு எது நடக்கும் அப்படின்னு நம்புகிறீங்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மை. கீழ வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் உறவு அப்படின்னு இல்லைன்னா நினைவு, அவ்வளோதான் வந்து வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனே உறவுன்னு சொல்லிப்போம். இறந்து போனால் நினைவு, அவ்வளோதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழ்கிற கொஞ்ச நாளில் தான் எல்லாருமே இந்த ஆடுற ஆட்டம் ஆடுறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிறந்த எல்லாருமே வந்து ஒரு நாள் இறவாங்க இறப்பாங்க. நெருங்கு ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட பயணம் வந்து பார்த்திங்கன்னா இறப்பை நோக்கி தான் அந்த மனிதரோட பயணமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லை யார் பயணம் பயண முடியும், எப்போது முடியும் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. இருக்கும் ஒரே அன்போடு இருப்போம், இறந்த பின் நினைவுகள் அது பொக்கிதமாக இருக்கட்டும். அதனால் நம்ம எப்போ இருக்க போகிறோம்னு யாருக்குமே வந்து தெரியாது. இருக்கிறவங்க தனியும் தனி பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் அன்பாக இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினா என்றைக்குமே பார்த்திங்கன்னா புது புது சாதனைகள் வந்து புரியலாம். அதே அடுத்தவருடைய வேலையில் கவனம் செலுத்தினா நமக்கு புது புது வேதனைகள் தான் வந்து கிடைக்கும். அதனால் அவங்கவுங்க வேலையை நம்ம பார்த்துட்டு அவங்கவுங்க சாதனைகள் வந்து புரியலாம். ஆதிக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனதில் தோண்டியாச்சு அப்படின்னா எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நம்மளால் வந்து விடாமுயற்சியால் வந்து சாதிக்க முடியும். அவமானத்தை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம அவமானம் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் அசிங்கமாக என்னவே என்னாதீங்க. ஏன்னா அவள் கற்றுத்தர அறிவுரை அது எந்த விலையெந்த புத்தகமும் நமக்கு வந்து கற்றுத்தராது. நீங்கள் அவமானப்பட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம் வந்து நமக்கு கிடைக்கும். பாசம் வைக்கிறது வந்து தப்பே கிடையாது. நம்ம வந்து பாசம் வைக்கலாம், யார் மேலேயும் பாசம் வைக்கலாம். ஆனால் பாசத்தினோட அருமையே வந்து தெரியாதவங்க வந்து பாசம் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. அது உறவுக்காராக இருந்தாலும் சரி வெளியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாசம்னா வந்து புரியறவங்க மேலே கண்டிப்பாக பாசம் வைங்க, புரியாதவங்க மேலே வைக்காதுங்க. பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தலையில் அதிக பாரத்தை சுமந்து சொன்ன போது என்ன ஆச்சு அப்படின்னா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மனதில் வந்து அதிகமாக பாரத்தை வந்து சுமந்துக்கிட்டதுனால தான் நோயை தருது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து தான் நம்ம வாழ பழகணும், இல்லைன்னு நிம்மதியே நம்ம விட்டு போயிடும். தெரிந்தே நீ செய்த தவறு, தெரியாமல் நீ செய்த நன்மை, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரை வந்து ஒன்று அழிக்கும் ஒன்று காக்கும். நம்ம செய்த அந்த தவறு வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காக்காது, நம்ம செய்த நன்மை தான் என்றைக்குமே வந்து நம்மளை காக்கும். அடையும்போதும் சரி உதிக்கும்போதும் சரி ரசிக்கிற உலகம் வந்து பார்த்திங்கன்னா உச்சிக்கு வரும்போது திருப்தி தீர்க்கும். சூரியனை மட்டும் கிடையாது மனிதனுடைய வளர்ச்சியும் சேர்த்து தான். மனிதனுடைய மனமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. தன்னிடம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா வைரக்கல்லே இருந்தாலும் சரி அதை உதாசீனப்படுத்தி அடுத்தவன்ட்டு இருக்க அந்த உப்பு கல்லுக்கு தான் வந்து ஆசைப்படும். சில சூழ்நிலைகளை வந்து கடந்து செல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமையை விட நமக்கு மன வலிமை தான் வந்து தேவையாக இருக்கும். மனசை வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வச்சுக்க என்றைக்குமே பழகிக்கணும். எல்லா உதவிய உறவையும் உதவிய மனிதரையும் என்றைக்குமே நம்ம மறக்கவே வந்து கூடாது. உதவியவருக்கு பாடமாகவும் உதவியவருக்கு பாலமாகவும் என்றைக்குமே நம்ம இருக்கணும். யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இருக்கிறது கிடையாது. அவங்களுடைய தேவைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாசமாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலகி போயிடுவாங்க. இது உறவுகளில் இருந்தாலும் சரி வெளியெல்லாம் இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் வந்து பழகுவாங்க. அப்படிப்பட்ட உறவுகள்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள இருக்கும்போது சிலவற்றோட மதிப்பே நமக்கு தெரியாது. அவற்றை இழந்த பின்னு தான் நமக்கு தெரியும் அது பொக்கிசம் அப்படின்னு. உள்ளில் மாறும்போது மதிப்பு கொடுக்க தெரியாத பக்கத்தில் வந்து நீங்கள் நிற்காதீங்க. வெளியால் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளை ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விலகி போயிருங்க. கண்டிப்பாக வந்து மதிப்பு தெரியாதவங்க கூட வந்து பக்கத்தில் கூட நீங்கள் நிற்காதீங்க.
இல்லை அப்படிங்கிறதுக்கா வாடவும் வேண்டாம், எல்லாம் இருக்கிறது என்பதுக்கா ஆடவும் வேண்டாம். நாளை எது வேணாலும் நடக்கலாம், இல்லாது கிடைக்கும், இருப்பது பறிபோகும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே அது ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது. இப்போ சொன்ன எல்லா தத்துவங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பிளேலிஸ்ட்டில் பற்றி எல்லா வீடியோவும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வர எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக இருங்க. அன்பாக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பாசமாக எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பாசமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.